ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பாலைவன சோலையை பற்றி பேசப் போகிறேன். பாலைவன சோலை என்றவுடன் சினிமாவை பற்றி பேசப் போகிறேன் என நினைக்கிறீங்களா? இல்ல, பூமியின் சில பாலைவன பகுதிகள் ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட சில காலம் பாலைவனம் என்ற நிலை மாறி எளிர்கோளம் பூண்டு விளங்குகிறது. அதனைத்தான் பாலைவனச்சோலை என இங்கு குறிப்பிடுகிறேன். உதாரணமாக, தென் ஆப்பிரிக்காவில் கடல் கரையோரங்களில் உள்ள பாலைவனங்களில் ஒரு குறிப்பிட்ட கால சூழ்நிலையில் பூஞ்செடிகள் வளர்ந்து பூ பூத்து வண்ணமயமாய் தோன்றி கண்ணுக்கு விருந்து அளிக்கிறது. அங்கு காணப்படக்கூடிய பூ தாவரங்கள் வறண்ட நிலப்பகுதிகளில் வாழக்கூடிய தக அமைப்புகளை பெற்று விளங்குகின்றன. ஜூலை மாதம் இறுதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இறுதி வரை அங்கு பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. கோடை காலத்தில் மடிந்து விதைகளை பூமியில் தக்க வைத்து மழைக்காலங்களில் மீண்டும் இந்த தாவரங்கள் வளர்ந்து வசந்த காலத்தில் மலர் மலர்ந்து வண்ணமயமாய் காட்சியளிக்கின்றன. பொதுவாக பாலைவனம் என்றாலே அங்கு கள்ளி, கற்றாழை, அரளிச்செடி மற்றும் முட்செடிகள் மட்டுமே காணப்படும். ஆனால் தென் ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள அந்த பாலைவனத்தில் பூக்கள் பூத்து குலுங்குவதை பார்த்தால் இயற்கையின் அதிசயத்தை வியந்து ரசிக்காமல் நம்மால் இருக்க முடியாது. இந்த மாதிரியான புதுமையான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.